பஞ்சு மிட்டாய் விற்பனையை தடை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இவ்வளோ நாள் நம்ம சாப்பிட்டதெல்லாம் பஞ்சு மிட்டாய் இல்லையா, அது எல்லாமே நஞ்சு மிட்டாயா. இப்போ பீச்சில் இல்லை கோயில் திருவிழாக்களில் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கலர் கலராக மோஸ்ட்லி பிங்க் கலரில் தான் இருக்கும் அந்த பஞ்சு மிட்டாய். எல்லோரும் பார்த்துருப்பீங்க, நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அதுதான் ரொம்ப பஞ்சு மிட்டாயை பார்க்குறது அபூர்வம், அது வாங்கி சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துருக்குறோம். இப்போ அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கிற அந்த கலர் அந்த கெமிக்கல் அதுதான் பிரச்சனை. அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரோட்டமைன் பி அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை கலக்கிறாங்க. அது என்ன ஆகுதுன்னா, அது என்ன ரோட்டமைன் பி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ட்ரெஸ்ஸில் இருக்கிற கலர் இருக்குது பார்த்தீங்களா, கலர் கலராக ட்ரெஸ் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த ட்ரெஸ்ஸில் அந்த கலருக்கு ஆட் பண்ணுற அந்த கெமிக்கல் தான் அந்த ரோட்டமைன் பி. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது சீக்கிரமாக ஜீரணமாகாது, அது நம்மளோட உடம்புல போய் குடலில் ஒட்டிக்கிறோம், அது குடலில் ஒட்டிக்கிட்டு அப்படியே ஒவ்வொரு பார்ட்ஸ்க்காக வந்து அதோட எஃபெக்ட் வந்து பரவும் கிட்னிக்கு, அப்புறமா நுரையீரலுக்கு, அந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்ஸாக அந்த கெமிக்கலோட எஃபெக்ட் வந்து பரவும். 60 நாள் வரைக்கும் அந்த கெமிக்கல் ஜீரணமாகாதான், பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி இருக்கிற இதை வந்து மெரினா பீச்சில் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி நிறைய அந்த பஞ்சு மிட்டாய் சாம்பிள்ஸ் வாங்கிட்டு போய் கவர்மெண்ட் லேபில் செக் பண்ணியிருக்கிறாங்க. அந்த செக் பண்ணதில் தான் தெரிஞ்சிருக்கு இதில் வந்து அந்த ரோட்டமைன் பி அப்படிங்கிற கெமிக்கல் இருக்குது. அந்த கெமிக்கல் வந்து மனிதனுக்கு புற்றுநோயை உருவாக்கக்கூடிய சக்தி உள்ள செல்களை உருவாக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போது இது கெமிக்கல் பஞ்சு மிட்டாயில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை மிளகாத்தூளில் கூட யூஸ் பண்ணுறாங்க. ஏன், பச்சை பட்டாணி, இந்த 10 ரூபாய்க்கு பட்டாணி வந்து கவர் போட்டு வச்சுருப்பாங்க, அதை வாங்கிட்டு வந்து நான் அனுபவிச்சிருக்கேன். ஒரு நாள் வாங்கிட்டு வந்து ஊற வச்சு சமைக்கலான்னு சொல்லிட்டு ஊற வச்சேன், அது நான் சமைக்க மறந்துட்டேன். மறுநாள் காலையில் பார்த்தா தண்ணி எல்லாமே பச்சை கலராக இருந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் சமைக்காமல் ஊற வைக்காமல் கழுவாமல் சாப்பிட்டு எனக்கே ஒரு நாள் வயிறு வலிச்சது. அதுக்கான ரீசன் எனக்கு அப்போ புரியல, ஊற வச்சதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த இதோட கெமிக்கலோட எஃபெக்ட் எனக்கு தெரிஞ்சது. தண்ணி ஃபுல்லாமே பச்சை கலராக மாறி இருக்கு. பச்சை பட்டாணின்னு நினச்சி நம்ம வாங்கிட்டு வந்து சமையல் பண்ணுற அந்த பச்சை பட்டாணிலேயே இந்த கலப்படம் இருக்குது. ஸோ இதையெல்லாம் சேர்த்தே பேன் பண்ணணும்னு சொல்லி நம்ம அரசாங்கத்துக்கிட்ட கேட்டுக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் அதை பச்சை பட்டாணி நினச்சி வாங்கிட்டு போயே சமைக்கிறாங்க. நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன், அதுலேருந்து நான் வாங்குறதில்ல. உங்களுக்கு பச்சை பட்டாணி சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பட்டாணி அதை உரிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பயிராக இருக்கும் பார்த்தீங்களா, அதை வாங்கி அதை உரித்து அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் பச்சை பட்டாணி உரித்து வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தயவு செஞ்சு வாங்கிறாங்க, அதுலேயுமே கெமிக்கல் இருக்குது, நான் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கேன். ஸோ சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே விஷமாக மாறிக்கிட்டே வருது, நாம் தான் கவனமாக இருக்கணும். ஸோ இனிமேல் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சு மிட்டாய் எல்லாம் வாங்கி தராதிங்க, அது பஞ்சு மிட்டாய் இல்லையா, மிகப்பெரிய நஞ்சு மிட்டாயா. நன்றி.